ஸ்கூலோட ஸ்பெஷல் லக்கி. இன்னைக்கு நம்ம பருப்பு போல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் வச்சு கடலை பருப்பு போடுறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுங்க. ரப்பரும் போடுறேன், விசிலும் போடுறேன். மூடிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்போ வந்து நம்ம மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், அப்புறமா நெய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிசறி விடுங்க, அப்போ தான் ஸ்மூத்தாக நல்லா வரும். நல்லா ஒரு 10 நிமிஷம்னாச்சு நல்லா பிசைந்து வைக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைந்து வைத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி மேலே லைட்டாக தடவி விடுங்க. இந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு பிளேட் மாதிரி இல்லையோ இந்த மாதிரி மூடி மாதிரி எடுத்து ஊற வச்சுடுங்க. இப்போ வந்து நம்மளோட பருப்பு வெந்துடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள், அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டோடனே இதில் பனைவெல்லம் எடுத்துருக்கேன். இதை வந்து கரைய வச்சா போதும், பாகு எடுக்கணும்னா தேவையில்லை. இதை நம்ம போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நல்லா சுண்டணும், நல்லா கட்டியாக வரும். சுண்டிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சா நல்லா இருக்காது. பாருங்க இந்த மாதிரி பாயில் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ வந்து மாவு வந்து 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம், நல்லா ஊறியிருக்கு. பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி
இப்போ அந்த பட்டர் ஷீட் மேலே போட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டு நம்ம தேய்க்கிறோம்னு தேவையில்லை, சைடு மட்டும் தட்டி விட்டுடுங்க லைட்டாக. இப்போ கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக பால் பண்ணி திருப்பி வச்சு லைட்டாக தட்டிடுங்க. தட்டி விட்டுட்டு இப்போ நம்ம தேய்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மெலிசா வேணுமோ அவ்வளோ மெலிசா தேய்ங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு தவால போடலாம். லைட்டாக நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு லைட்டாக ரெண்டு சைடும் நெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட போலி ரெடி. இது வந்து நல்லா வந்திருக்கு, செமையாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் லைட்டாக நெய் தேய்ச்சி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நம்மளோட பருப்பு போலி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.